எல்லோருக்கும் வணக்கம். அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கெல்லாம் இன்னும் என்னால் ஒரு பொன்னாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தங்கமகன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு முறையில் நடந்துகிட்ருக்கு. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு த ஐகான் ஆஃப் கோல்டன் ஜூப்ளி அப்படிங்கிற ஒரு அவார்டை கொடுக்குறாங்க. இதை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதை இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெறப்போகிறார் அப்படிங்கிற நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் நடந்துறப்போகுது. அதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று சென்னையிலேருந்து கிளம்பி போன அந்த நிகழ்வு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு 2 செகண்ட்ஸ் வார்த்தை தான் தேவைப்பட்டால் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது முந்தானத்தை அதிசயம் அற்புதம் 2 வார்த்தை, நேற்று தேவைப்பட்டால் ஒரே வார்த்தை, அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது. என்ன சொன்னாலும் அதுதான் அங்கே ஹைலைட் அப்படிம்பாங்க இல்லையா. அது மீண்டும் ஒரு முறை அதிசயம் அற்புதம் நடந்தது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கோவாவில் இருக்காங்க. அவருடைய அந்த காஸ்டியூம் பாருங்களேன், அப்படியே சிங்கம் மாதிரி வந்துட்டு இருக்காரு பாருங்க. அவருடைய அந்த காஸ்டியூம் பார்க்கும்போது எப்படி வெறும் ஏறுதா, அதாவது எப்படி இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே அந்த சிங்கம் தான், தனியாக தெரிவார். 1000 பேர் கோடி பேர் இருந்தாலும் தனியாக தெரிவார். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கிற அந்த நிகழ்வில் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு யார் விருது கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குலாம் இருக்கும். அமிதாப் பச்சன் வழங்குகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. அது நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு பிறகு நமக்கு தெரியும். இந்த நிகழ்வில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் இருக்கிற மீடியாக்கள்லாம் அங்கே மையம் கொண்டிருக்காங்க. இந்த நிகழ்வு டிடியில் நேரடி ஒளிபரப்பு போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்தது. பாருங்கள், சூப்பரான ஒரு நிகழ்வுங்க. அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கான அந்த இருக்கையிலேருந்து எல்லாத்தையும் நமது ரசிகர்கள் அங்கேருந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குறதுக்கு உள்ளாகவும் அவ்வளோ சந்தோஷமான ஒரு மனநிலை. என்ன காரணம் அப்படின்னா, என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றி மட்டும்தான் அவருக்கு உரித்தான ஒரு விஷயம். ஆனால் அவர் அதை நோக்கி போகிறாரா அப்படிங்கிறது இல்லை, வெற்றி மகள் அவளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப தூய்மையானவங்ககிட்ட வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு நிதர்சன எடுத்துக்காட்டாக இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அதுதான் கமல்ஹாசன் அவர்கள் கூட அந்த ஃபங்க்ஷனில் சொன்னார், வெற்றி வெற்றி வெற்றி, அதனால தான் இவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை அப்படின்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான், ரொம்ப சூப்பரான ஒரு நிகழ்வு நடக்குது. உங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் தெரிவிக்கணும் சூப்பர் ஸ்டாருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த விருதை வாங்க போகிறார். விருதை வாங்கிட்டு என்ன பேச போகிறார், ஆவலுடன் நீங்கள் மட்டும் இல்லை உலகமே காத்திருக்கு. சந்திப்போம்.